அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தொடர் வீடியோக்களின் அடிப்படையில் ஏழாம் அதிபதி, ஏற்கனவே ஆறாம் அதிபதி வரை பார்த்துவிட்ட நிலையில் ஏழாம் அதிபதி எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட தன்மைகள், ஒவ்வொரு லக்னத்திற்கும் நுணுக்கமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட பொதுவான சில நிலைகளில் ஆட்சியாக இருந்தால் நல்லது, உச்சமாக இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் நல்லது, வழக்கம் போல சனி செவ்வாயாக இருந்தாலும் கூட அவர்கள் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் மிகப்பெரிய நல்லது என்று நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்ம அதனினும் சில நுட்பமாக எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலம் காலமாக தவறாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற சில அமைப்புகளை நான் வேறு விதமான பரிமாணத்தில் கோணத்தில் புரிதல்களோடு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது நம்முடைய மாணவர்கள் பிரிமியமுடைய நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த நிலையிலையும் சனி செவ்வாய் ஆட்சி உச்சத்தை ஸ்தான பலத்தை நேரடியாக அடையக்கூடாது. இது ஒரு புது விதியாகவே ஜோதிடத்தில் வரும். அதாவது பொதுவான விதியை நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அனுபவத்தின் அடிப்படையில் காலம் தேசம் சுருதி யுக்தி என்பதற்கு இணங்க சில நிலைகளில் நாம் தான் அதற்கான சில நுட்பமான தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில், ஒன்றிருந்தால் ஒன்றில்லை என்பதை ஜோதிடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையிலும், ஒரு லக்னத்திற்கு சனி கடக லக்னத்திற்கு சனி செவ்வாய், சனி கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் சனி வந்துடுறார் ஏழாம் அதிபதியாக. அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சியாகக்கூடாது. ஏழாம் இடத்தில் ஆட்சியானால் ஆகா ஓஹோ என்று மூல நூல்கள், நம்முடைய இந்த கால ஜோதிடர்கள் கூட ஆஹா அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் சரியாக இங்கே நடக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவர்கள் தனது வீட்டில் தானே அமர்ந்து வலுப்படுத்தினால் கூட அந்த வீட்டை காரக ஆதிபத்திய தன்மையின் அடிப்படையில் கெடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி முதல்ல சூரியன் 3, 4, 6, 7, 10, 11 போட்டிருக்கிறேன். பொதுவாக நம்முடைய நூல்கள் என்ன சொல்லுகின்றன, அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்னத்திற்கு யோகத்தை செய்ய முடியாத கிரகங்கள் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு போட்டிருக்கு. ஆனாலும் அதனை நான் நுட்பமாக உள்ளே சென்று நட்பு வலுவோடு இருந்தால் மட்டுமே நல்லது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பில் சூரியன் யாருக்கு ஏழாம் அதிபதியாக வருவார் நல்லா பார்த்துட்டிங்கன்னா, கும்ப லக்னத்திற்கு சூரியன் ஏழாம் அதிபதியாக வருவார். ஆக கும்ப லக்னத்திற்கு அவர் 3 உச்சமாகிறது, ஒளி கிரகங்கள் 3 உச்சமாகிறது. ஒளி கிரகம் உச்சமாகணும். ஒரு நிலையில் பார்த்தா ஸ்தான பலத்தை ஒளி கிரகங்கள் அடைவது ஒரு நிலையில் நல்லது, பெரிய அளவில் கெடுக்காது. சனி உச்சமாவதற்கும் ஒளியின் நாயகனாகிய நம்முடைய மூலவனாகிய தந்தையாகிய சூரியன் உச்சமடைவது, தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு, நல்ல மனைவி, தாமத திருமணம் அப்படி இப்படின்றத சில பாவர்களுக்கு மட்டுமே உரியது என்றாலும் கூட இங்கே ஒளி கிரகம் உச்சமடைவது மிகவும் நல்லது. ஆக 3 இடத்தில் அவர் உச்சமடைந்திருக்கலாம். கூடவே சுக்கிரனோடு இணைந்து அவர் சுபத்துவமாகியிருந்தால் மிதுன லக்னம் ஏழாம் அதிபதி, 3 இடத்துல யோகம், 2 இடத்துல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்லா இருப்பார். ஏன்னா குரு உச்சம், பாதகஸ்தானம் அங்கே கெட வேண்டும். அதாவது அங்கே ஏதாவது ஒரு விதத்தில் பங்கப்படணும். 2 இடத்துல குரு உச்சமானால் குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார், குரு தசையில் கெடுப்பார். ஆக அந்த இடத்துல கேதுவோடு சேர்ந்திருப்பது, லேசாக செவ்வாய் அது அவர்களோடு பங்கப்பட்டிருப்பது ஒரு நிலையில் நல்லது. 3 இடம் 7 இடத்தையே பார்ப்பார், அபாரமான நன்மை மிதுன லக்னத்திற்கு. 4 இடத்துல கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை அவர் செஞ்சுறதில்லை. 5 இடமும் நல்ல இடம்தான். 6 இடம் சூப்பர். ஏன்னா உபய லக்னங்களுக்கு 3, 6, 10, 11 இடங்களில் அவர் 3, 6, 8, 12 இடங்களில் மறையிறதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் அவர் ஸ்தானபலம் பாவத்துவம் போன்றவைகள் அடையாம். ஸ்தானபலத்தை இழந்திருப்பது நல்லதில்லை, பாவத்துவம் அடைந்திருப்பது நல்லதில்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். 7 இருப்பதை விட இவர் 7 இடத்தில் பார்ப்பது ஒரு நல்ல நிலைமைங்க குருவுக்கு. மேஷ லக்னம், மேஷ லக்னம் ஏழாம் அதிபதி அமைப்பு, அதாவது மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக சுக்கிரன், 8 மறைந்திருக்கிறார்னு போட்டேன். ஏன்னா ஒரு வித்தியாசமாக போடுறேன். மேஷ லக்னம் 8 சுக்கரம் மறைஞ்சிட்டார். முதல் அமைப்பில் 3, 8 சுக்கரம் மறையக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு விதிவிலக்கு சொல்லணும் இல்லையா? மேஷ லக்னம் சுக்கரன் 8 மறைஞ்சிட்டார். ஆனால் பௌர்ணமி சந்திரன் லக்னத்திலிருந்து 7 இடத்தை பார்க்க ஏழாம் அதிபதிக்கு சுக்கிரனுக்கு சந்திர அதியோகம் பூரணமாக கிடைக்கிறது. இந்த அமைப்பை நல்லா புரிஞ்சுக்கணும்.
விதியை விட பிரிமியம் விடிய நேயர்கள் அனைவரும் ஜோதிடத்தை ஒரு நிலையில் புரிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் எங்கே பலன்கள் இருக்கிறது என்பதில் தெல்ல தெளிவாக என்னுடைய ஃபாலோயர்கள் என்னுடைய மாணவர்கள் இருக்கணும். அது அப்படியே அழகாக பலன்கள் வரும். இதை பார்த்தா தான் பலன். ஏழுக்குடிய கிரகம் எட்டில் மறைஞ்சு போச்சு, சுக்கரன் எட்டில் மறைஞ்சு போச்சு, சுத்தமாக பலன் இல்லை.